அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் இபேன் கார்டு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, அது எப்படி அதோட நம்பரை வந்து ஈஸியாக நம்ம வந்து எந்தவித காஸ்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே, உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, லேப்டாப்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய நம்பர் இபேன் கார்டுடைய நம்பர் வாங்கிக்கலாம். எதுக்கு இந்த இபேன் கார்டு நம்பர், அதாவது இதில் வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு இருக்குது, இன்னொன்று இபேன் கார்டு இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும், இல்லை ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு இது அட்டன் பண்ணும்போது பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நார்மலாக ஃபிசிக்கல் பேன் கார்டு போனீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இபேன் கார்டு போனீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய பேன் கார்டு நம்பர் நீங்கள் வச்சு அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது 5 மினிட்ஸும் ஆகும். அது வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அந்த சர்வரை பொறுத்து. ஸோ எனக்குலாம் 1 ஹவரில் என்னுடைய இபேன் கார்டு நம்பர் வந்து நான் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அது பேஸ்ட் ஆன் அந்த டைம். 5 மினிட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் கூட வரும். ஸோ அது எப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுடைய வந்து சேரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லேயோ கூகுள் குரோமோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோ எனிதிங், ஸோ google.com அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா incometax.government.in அப்படின்றத வந்து www.incometax.government.in அப்படின்றத வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணும், ஏறமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இ ஃபில்லிங் எனிவேர் எனி டைம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. இது வந்து புதுசாக அவங்களுடைய வெப்சைட் இது, சரிங்களா? ஸோ 2.0 சொல்லி வரும். இதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அடுத்தது இதுக்கு கீழே வரணும், சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வீசஸ் இ சர்வீஸ் லிங்க் ஆதார் இபே, அதுக்கு கீழேயும் வாங்க. இன்னும் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்கம் டேக்ஸ் வெரிஃபை யுவர் பேன் நோ யுவர் பேன் டேக்ஸ் வரும். இந்த இடத்துல ஷோ மோர்னு இருக்குது, தெரியுங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ஷோ மோர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது இன்னும் நிறைய ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஏஓ அண்ட் இன்ஸ்டன்ட் இபேன் டிடிஎஸ் ஆன் கேஷ் இப்படி வரும். ஸோ இங்கே இன்ஸ்டன்ட் இபேன் இதை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்துருங்க, சரிங்களா? இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்தது ஒரு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் பேப்பர்லெஸ் ப்ராசஸ், இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, எந்த டாக்குமெண்ட் தேவையில்ல. உங்கள் ஆதார் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம், ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் நியூ இபேன் இருக்குது சில இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கெட் நியூ இபேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். மொத்தம் 4 ப்ராசஸ். ஒன்று வந்து நீங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும், அப்புறம் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வேலிடேட் பண்ணணும். திருப்பி ஆதார் வேலிடேட் ஆதார் டீடெயில்ஸ் வந்து அதுவே வேலிடேட் பண்ணிக்கும். பண்ணி முடிச்சோடனே செலக்ட் அண்ட் அப்டேட் பேன் டீடெயில்ஸ், அவ்வளோதான், 4 ஸ்டெப் தான் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிவிட்டு இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் ஐ நெவர் பீன் அலாட்டட் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் மை ஆக்டிவ் நம்பர் இஸ் லிங்க்டு வித், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆதார் நம்பரை அந்த பாக்ஸில், இந்த பாக்ஸ் இருக்குது தெரியுங்களா, இந்த பாக்ஸில் உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? டிக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னொரு பேன் கார்டு சேம் பர்சனுக்கு வேறு வேறு ப்ரூஃப் வச்சு அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா தட் இஸ் எ பெனால்ட்டி, அது வந்து வயலேஷன் கூட. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேன் கார்டு நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் தட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு அடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஓடிபி வேலிடேஷன் சொல்லிட்டு வரும். இது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். மினிமம் வந்து அவங்க டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே பாருங்கள், இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஓடிபி வேலிடேஷனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரீட் த கன்சர்ன் டேர்ம்ஸ் அண்ட் அக்ரி டு ப்ரொசீட் ஃபர்தர்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி நீங்கள் வேலிட் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைலில் செக் பண்ணிங்கன்னா ஒரு 6 டிஜிட் இருக்கிற ஒரு ஓடிபி வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, ஓடிபி எக்ஸ்பிரி ஆன் 14 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரிங்களா? சப்போஸ் ஓடிபி உங்களுக்கு வரல அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபி வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸில் இங்கே வந்து திருப்பி வரும். அதை நீங்கள் கொடுதுங்க ஃபஸ்ட்டு, நார்மலாகவே ரிஜிஸ்டர் பண்ணால் ஓடிபி வந்துடும். அப்படி வரலனா இந்த ரீசெண்ட் ஓடிபின்றது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஓடிபி வரும். அதை செக் பண்ணி இதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அக்ரி டு வேலிடேட் அப்படின்னு சொல்லி இதை டிக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும், சரிங்களா? இப்போ ஆதாரம் நீங்கள் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு
ஐ அக்ரின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் இருக்குது தெரியுங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் சரிங்களா. அந்த ஆதார் டீட்டெயில்ஸ் நேம், நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் சரிங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கீழே வந்து பாருங்கள், இமெயில் ஐடி நாட் லிங்க்டு, லிங்க் இமெயில் ஐடின்னு சொல்லியிருக்கு. சில இடத்துல நீங்கள் வந்து ஆதார் எடுக்கும்போது இமெயில் ஐடி வந்து அதில் வந்து டினோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இமெயில் ஐடி வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் இமெயில் ஐடி போயிட்டு அதில் ப்ராசஸ் சொல்லுவாங்க, இமெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லுவாங்க. போனீங்க அப்படின்னா அது வந்து லிங்க் ஆகிடும் சரிங்களா. ஸோ இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் தட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு எனக்கு இமெயில் ஐடி இல்லை நான் அப்படியே போகிறனாலும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பண்ணணும்னு நினச்சா இமெயில் ஐடியே லிங்க் பண்ணிக்கங்க, பண்ண வேணாம்னா பண்ண வேணாம் சரிங்களா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. கீழெல்லாம் வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா. ஐ அக்செப்ட்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுக்கிங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது மோர் தென் ஒன் பேன் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 10,000 வந்து பெனால்ட்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து அக்ரி பண்ணுறோமான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னால் இட்ஸ் ரெக்கமெண்ட் டு வேலிட் த இமெயில் ஐடி ஸோ தட் இட் கேன் பி அப்டேட்டட் இன் பேன் டேட்டா பேஸ். ஹவர் யூ கேன் ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அண்ட் கண்டினியூ வித் வேலிடிங். ஸோ அதாவது இமெயில் வேலிடேட் பண்ணாலும் ஓகே, பண்ணாமல் போகிறதா வேலிடேட்னா இமெயில் வேலிடேட் கொடுத்துருங்க, இல்லை எதுவுமே வேணாம்னா கண்டினியூ கொடுத்துருங்க சரிங்களா. கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் போங்க. ஸோ போனீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே லோடிங் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. லோடிங் ஆகி உங்கள் டேட்டாலாம் வெரிஃபை ஆகும். ஸோ வெரிஃபை ஆனோடனே ஃபைனலாக உங்களுக்கு இது வர்றது, இந்த 4 ஸ்டெப்பும் முடிஞ்சு வர்றது, இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஃபார் தி சேம் சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு நம்பர் வரும், எஃப்சி சம்திங் அந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், அதை சேவ் பண்ணி வச்சிங்க. இது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பருக்கும் அந்த நம்பர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த நம்பரை தான் நீங்கள் அடுத்தது வந்து ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு பேன் வரல இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பேன் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுறீங்க. ஸோ ஆதார் நம்பரில் ஓடிபி வேலிட் பண்ணுறீங்க, வேலிட் பண்ணி முடிச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில இதெல்லாம் கேட்கும். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இப்போ திருப்பி வந்து நீங்கள் என்னென்னா கோ டு லாகின் போயிட்டு திருப்பி வந்து அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பேன் அப்ளை பண்ணிங்க, அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். திருப்பி ஃபஸ்ட்டு பேஜ் வாங்க. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன் சொல்லியிருக்கல, இதில் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தவொடனே அடுத்து இந்த மாதிரி வந்து திருப்பி அதில் 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது நீங்கள் செக் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு. திருப்பி உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க சரிங்களா. கண்டினியூ கொடுத்தவொடனே திருப்பி ஓடிபி உங்கள் இதுக்கு வரும், மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அதில் என்டர் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செக் ஓகே, ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணு. ஓகே இப்போ பாருங்கள், நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணதில் பாருங்கள் எனக்கு என்ன ஆயிருக்குனா பெண்டிங் சொல்லிட்டு தான் வருது. சரி, பெண்டிங் சென்ஸ் என்னென்னா நான் இப்போ தான் அப்ளை பண்ணி உடனே செக் பண்ணுறேன் அதனால் எனக்கு வருது. பட் ரெக்வஸ்ட் ஃபார் நியூ இபேன் அலாட்மெண்ட் சப்மிட்டட் ஆன் 10th July 2021. ஸோ ஆக்சுவலாக நேற்று தான் பண்ணது இது. ஸோ தேங்க்யூ ஃபார் யூசிங் இபேன் சர்வீஸ், வி ஆர் வேலிடிங் யுவர் டீடெயில்ஸ், ப்ளீஸ் செக் ஆஃப்டர் அன் அவர். நான் சொன்னால சில டைமில் ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஸ்டேட்டஸ். இன்னொரு சில இடத்துல ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரு 1 hour கழிச்சு செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு திருப்பி அடுத்தது ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், யுவர் நியூ இபேன் அலாட்டட் அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் நியூ இபேன் அலாட்மெண்ட் சப்மிட்டட்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து உங்களுக்கு டேட்லாம் வரும். ஸோ இதில் வியூ இபேன் அண்ட் டவுன்லோட் இபேன் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் இபேன் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு நம்பர் இருக்கும், இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இபேன் கார்டு வேணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்தாலே போதும், வேறு எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் அட்டாச் பண்ண தேவையில்லை. டக்குன்னு வந்து உங்களுக்கு இபேன் நம்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஃபினான்ஷியல் நிறைய ஒரு சில இடத்துல வந்து இபேன் உடனே வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி மாதிரி நீங்கள் 1 month இல்லை 15 நாள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வித்இன் 5 minutesல உங்களுக்கு வந்து இபேன் அப்ளை பண்ணிடலாம். அது ஜென்ரேட் ஆகுது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி தட் வெப்சைட்டோடைய அந்த இது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வரல ஆக்சுவலாக, பட் நிறைய பேத்துக்கு 5 minutesலேயும் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு சரிங்களா. எனக்கு கொஞ்சம் 1 hour ஆச்சு, 1 hour ஆனதுக்கப்புறம் தான் இபேன் வந்து என்னால் வியூ பண்ண முடிஞ்சது. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் தட் வெப்சைட்டோடைய டிராஃபிக் சரிங்களா. ஸோ அதை பொறுத்து தான், பட் 5 minutes மேக்ஸிமம் 5 minutesல உங்களுக்கு உங்களுடைய இபேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இபேன் வந்து நிறைய பேத்துக்கு இது வந்து தெரியாமல் இருக்குது, இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்றது நிறைய படித்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை வந்து தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ தவிர்த்து இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில நல்ல விஷயங்களும் வந்து ஒரு இந்த மாதிரி காமனான ஒரு டாப்பிக்கும் வந்து இந்த எங்களுடைய சேனலில் நாங்கள் வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்ததுன்னா ஏதாவது உங்களுக்கு குறிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.